சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன செய்யறது கையும் ஓடல காலும் ஓடல அண்ணன் ஒரு வார்த்தை பேசி சொல்றேன் சொல்லிருக்காங்க. ஆமா கோபி, பிரசாத் வீட்டுல ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு எதுவுமே புரியல. மச்சாங்கிட்ட பேசும்போது கூட அதான் சொன்னாரு. எதுக்கும் கோபியை கூப்பிட்டு பிரசாத் கிட்ட பேச சொல்லுங்க, என்ன ஏதுன்னு தெளிவா முடிவை கேட்டுக்கங்கன்னாரு. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு மச்சான். பேசலாமாமா, பிரசாத்தோட அம்மா அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? அதான் போன்ல சொன்னேன் கோபி, நடந்த அத்தனை தவறுகளுக்கு நாங்க தான் காரணம். நேர்ல இருந்தா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. நீங்க மன்னிக்கிறதா இருந்தா பிரசாத் கிட்ட பேசுங்க. அவன் நாங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். நான் எந்த முகத்தை வச்சுட்டு பேசுவேன்னு அவன் ஃபீல் பண்றான். நீங்களே பேசுங்கன்னு பிரசாத் சொன்னாராம். சரி மாமா, பேசிடலாம். மகா அங்க உள்ள இருக்கா? மகா, ஆ நம்ம பேசும்போது அது இருந்தா நல்லது. வாங்க தான் உட்காரு. பிரசாத்துக்கு போன் நம்பர் இருக்கா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ பிரசாத், நான் கோபி பேசுறேன். சொல்லுங்க கோபி. காலையில் அம்மா அப்பாவும் பிரேசுடன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. பிரசாத்துக்கும் மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். பழசு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. பழசு நடந்தது எல்லாத்துக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. கோபி என்ன சொல்கிறீங்க? கோபி என்ன பிரசாத், உங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாதா? இல்லை கோபி, பேசினாங்க. ஆனால் ஏமாத்துறதுக்கு தான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனா அவங்க நிஜமா தான் பேசியிருக்காங்க. சரி பிரசாத், அவங்க பேசிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லணும், உங்க மனசுல என்ன இருக்குங்கிற நீங்க சொல்லணும்.